கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆசிரியர் தினம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், அவர் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்ற அந்த பெருமையும், அவர் தனது வாழ்நாள் முழுவதும் பெரும் ஆசிரியராக பேராசிரியராக பணியாற்றியவர், தன்னுடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டவர். அந்த வகையிலே இன்றைய நாள் இந்தியா முழுவதும் சிறப்பிக்கப்படுகிறது. அதே வேளையிலே நம்முடைய கிறிஸ்துவ மக்களுக்கு மட்டுமல்ல, இந்திய திருநாட்டிற்கு இன்றைக்கு பெருமையான ஒரு தினம். புனித கொல்கத்தா நகர் தெரேசா என்ற இவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். அகில உலகமே சிறப்பிக்கின்றது. இவர்தான் இந்திய திருநாட்டின் முதல் புனிதர் என்ற பெருமையையும் நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த நாளையும் சிறப்பிக்கின்றோம். இரண்டையும் இணைத்து இன்றைக்கு நாம் ஆண்டவர் சொல்கின்ற செய்தியை கேட்போம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு அதிகாரத்தோடு அவர் கற்பித்தார் என்ற வார்த்தையை நாம் கேட்கின்றோம். ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். டீச்சிங், கற்பித்தல் என்பதை ஆண்டவர் இயேசு எப்படி கற்பித்தார் என்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பொருத்தமாக பார்க்கின்றோம். அன்னை தெரேசா அவர்களும் அப்படித்தான். அவரும் ஒரு ஆசிரிய பணி செய்வதற்காகத்தான் லோரேட்டோ என்ற அந்த சபையிலே சேர்ந்து கொல்கத்தா நகர்பகுதியிலே முதலிலே டார்ஜிலிங் என்ற இடத்திலே தான் அவர் தமிழ் மொழி பயின்றார். அதன் பிறகு பயிற்சி எடுத்து கொண்ட பிறகு அவர் பல இடங்களிலே, குறிப்பாக கொல்கத்தா நகர் பகுதிகளிலே பணியாற்றுவதற்கு வந்தார். ஆனால் அவருடைய அழைப்பு ஆசிரிய பணி என்று சொன்னாலும், அதை எப்படி இன்னும் கூர்மையாக ஏழை எளிய மக்களோடு இருந்து செயல்படுவது என்பதை அவர் உணர்ந்து, அவரும் சிறந்த ஒரு ஆசிரியராக இருந்தார், கற்பித்தார், கற்றுக் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, ஒரு ஆசிரியர் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுதான் உண்மையான ஒரே ஆசிரியர். உங்களுடைய போதகர் என்று யாரும் இல்லை. உங்களுக்கு ஒரே போதகர்தான். அவர் விண்ணக தந்தை என்று ஒரே ஆசிரியர் நான் தான் என்பதை ஆண்டவர் உணர்த்தி இருக்கின்றார். அதிகாரத்தோடு கற்பித்தார் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அது மிக முக்கியமான ஒன்று. காரணம், ஒருவர் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கின்றார் என்று சொன்னால், He or she should have the authority. அத்தாரிட்டி என்று சொன்னால், அதிகாரம் என்பது ஆணுவம், ஆட்சி, ஆட்டி படைத்தல். அதுவல்ல, எதிலே அந்த அதிகாரம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலிலே ஒழுக்க அதிகாரம் இருக்க வேண்டும். மாரல் அத்தாரிட்டி. ஒரு ஆசிரியர் போதிக்கின்றார், கற்பிக்கின்றார் என்று சொன்னால், அந்த ஆசிரியர் ஒரு நல்ல ஆசிரியராக இருக்க வேண்டும். இன்றைக்கும் நாம் நினைத்து பார்ப்போம், இரண்டு வகையான ஆசிரியர்களை நினைத்து பார்ப்போம். மோசமான ஒரு வாத்தியாரை மறக்கவே மாட்டோம், நல்ல ஒரு ஆசிரியரை என்றும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். எனவே இப்படிப்பட்ட ஆசிரியர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் அதிகாரத்தோடு கற்பித்தார். என்ன அதிகாரம்? அவரிடம் ஒழுக்க அதிகாரம் இருந்தது. ஆண்டவர் இயேசுவிடம் பாவம் இல்லை. யாரும் அவரை குறை சொல்ல முடியாது, குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் அவரை பற்றி பழி அவதூறுகள் பேசலாம், ஆனால் அவரிடம் எந்த ஒரு குறையும் இல்லை. இன்றைக்கும் நம் மத்தியிலே பல பேர் நல்ல ஆசிரியர்கள் என்று பெருமையாக நாம் பாராட்டுகின்றோம். நல்லாசிரியர் என்று விருது கொடுக்கின்றார்களே, அவங்களாம் நல்ல ஆசிரியர் நம்ம நினைச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது வேற கதை. ஆனால் நாம் நினைப்போம், இந்த ஆசிரியர் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஆசிரியர் என்று நாம் நினைப்போம். அவருடைய நல் ஒழுக்கம் என்பதுதான் மிக அவசியம். சமீபத்திலே இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு ஆசிரியர், அவரை நாங்கள் அப்பி வாத்தியார் என்று தான் சொல்லுவோம், ஆங்கில ஆசிரியர் எங்களுக்கெல்லாம் கடலூர் மஞ்சகுப்பம் செயின்ட் ஜோசப்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கே, அதில் மிக அருமையாக கற்பிக்க கூடியவர், நல்ல ஒழுக்கமுள்ள மரியாதை தெரிந்த ஒரு ஆசிரியர். அவர் ஒரு பிராமணர், இருந்தாலும் எல்லாரிடமும் சிறப்பாக நல்லொழுக்கத்துடன் பழகக்கூடியவர். எச்சில் படக்கூடாது என்பதற்காக எப்பொழுதும் கை வைத்து மாணவர்களுக்கு கூட அவர் பேச தெரிந்தவர்.
அவரை சமீபத்திலே இழந்து விட்டோம். 92 வயதிலே அவர் இறந்து போய்விட்டார். அவரை மறக்கவே முடியாது. இன்னொரு ஆசிரியரும் இருக்கார். எதற்கெடுத்தாலும் பெரம்பெடுப்பார், அடிப்பார், உதைப்பார். ஏகத்தாளமாக அவர் தன்னுடைய மாணவர்களை நடத்துவார். அவரையும் மறக்க முடியாது. அவரையும் நாங்கள் எப்பொழுதும் மறக்க மாட்டோம். ஆக நல்லதையும் மறக்கமாட்டோம், தீயதையும் மறக்க மாட்டோம். நல்லதை நாம் எப்பொழுதும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அந்த வகையிலே அதிகாரத்தோடு அவர் கற்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த மாரல் அத்தாரிட்டி, ஒரு விஷயத்தை நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் நான் முதல்ல அது கடைபிடித்திருக்கிறேனா என்னுடைய மாணவர்களுக்கு சொல்வதற்கு? அதைத்தான் அன்னை தெரேசா செய்தார். அன்னை தெரேசா அன்பை பற்றி போதித்தார், இரக்கத்தை பற்றி சொன்னார். சொல்லவே இல்லை, அவர் அதிகமாக பேசுவதும் கிடையாது. எங்கேயாவது கூட்டத்தில் என்றால் பேசுவார், அவர் போதித்ததே கிடையாது. ஆனால் அவர் செய்ததெல்லாம் அன்பின் போதனை, இரக்கத்தின் போதனை, உதவியின் போதனை. அவரை இன்றைக்கு உலகமே போற்றுகின்ற வகையிலே அவருடைய கற்பித்தல் என்பது இருந்தது. ஒருவேளை அவர் ஆசிரியையாகவே இருந்து விட்டிருந்தால் ஒரு சில மாணவர்களை மாணவிகளைத்தான் அவர் நிச்சயமாக எட்டியிருப்பார். ஆனால் இன்றைக்கு அவருடைய ஆசிரிய பணி பாணி என்பது வேறு விதமாக இருந்ததனால் உலகமே அவருடைய அந்த கற்றுக்கொள்ளுதல் என்பதை ஆசிரியையாக அன்னை தெரேசாவை வைத்து இன்றைக்கும் போற்றுகின்றார்கள். அடுத்த அதிகாரம் என்ன அதிகாரம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் கற்றுக் கொடுப்பதிலே எனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். இன்றைக்கு ஆசிரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையாகவே தங்களுடைய பாடங்களிலே அறிவிலே அவர்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். இன்டெலிஜென்ட் டீச்சர்ஸ், அது ரொம்ப அவசியமானது. அறிவே இல்லாதவர்களெல்லாம் ஆசிரியர்களானால் என்ன கதையாவது? எதையாவது ஒன்று சொல்லி எப்படியாவது பாஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போ டெட்டு புட்டன்லாம் வச்சுருக்கிறான், ஒரு பைசாவுக்கு பிரோசனம் கிடையாது இந்த டெட்டெல்லாம். ஏனென்றால் படிக்க தெரியாதவன் டெட்டில் பாஸ் பண்ணிட்டு வந்துடுறான். அப்போ அவர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு என்று வைக்கின்றார்கள். என்ன ஆசிரியர் தகுதி தேர்வு? அந்த தகுதியே இல்லை. இப்படியாக பல விஷயங்களை இன்றைக்கு நாம் ஆசிரியர்கள் மத்தியிலே பார்க்கின்ற பொழுது மதிப்பே இல்லாத ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. காரணம், ஆசிரியர்கள் அறிவார்ந்த வகையில் இருக்க வேண்டும். அவர்கள் நடத்துகின்ற அந்த பாடத்திலே அவர்கள் பாண்டியத்தியம் பெற்றிருக்க வேண்டும், சிறப்பு பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் அதை மனப்பாடமாக பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்கின்ற அந்த பக்குவம் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர் ஒரு நல்ல ஆசிரியர் என்று சொல்ல முடியும். ஆண்டவர் இயேசு அவர் கற்பித்தார். எப்படி கற்பித்தார்? கடவுளை காட்டினார், தந்தையை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார், அன்பை போதித்தார், இரக்கத்தை காட்டினார். அவர் காட்டிய அந்த இரக்கம் அவருடைய செயலிலே இருந்தது. அவர் காட்டிய அந்த அன்பு அவருடைய வாழ்விலே இருந்தது. அவர் கடவுளை எப்படி காட்டினார்? அன்பே கடவுள் என்று தன்னையே மக்களுக்கு தியாகம் செய்தார். எனவே வார்த்தையும் வாழ்வும் இரண்டும் ஒன்றாக இணைந்து சொல்லுகின்ற அந்த பாடத்திலே பாண்டியத்தியம் இருக்கின்ற பொழுது, அதில் திறமை இருக்கின்ற பொழுது, அந்த கற்பித்தல் என்பது மிக அதிகமான ஒரு ஆழமான அழுத்தத்தை, தாக்கத்தை பிள்ளைகள் மத்தியிலே அது பதிய வைக்கிறது. ஒரு சில ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்த அந்த விஷயங்களை இன்றைக்கு கூட நாம் மறக்க முடியாது. கணக்கு பாடங்களிலே அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த வாய்ப்பாடுகள் மற்றும் பலவிதமான சூத்திரங்களை எல்லாம் இன்றைக்கும் மறக்க முடியாது. காரணம், அது பசுமரத்தானியை போன்ற பதிந்த ஒரு நிலையிலே இருக்கிறது. காரணம், அவர்கள் கற்றுக் கொடுத்த விதம் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய மறை மாவட்டத்திலே மிக மூத்த குரு, 100 வயதை எட்டிவிட்ட குரு என்று சொன்னால் அருள் தந்தை எம்பீட்டர். அவர் எங்களுக்கு பாடம் நடத்துவார், ஃபிசிக்ஸ் இயற்பியல் நடத்துவார். ஒரு பாடம், ஒவ்வொரு வாரமும் ஒரு பாடம் நடத்துவார். அந்த பாடம் நடத்துவது என்பது ஒரு உபகரணம் இல்லாமல், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் ஒரு நாளும் அவர் ஒரு பாடமும் நடத்தியது கிடையாது. அந்த அளவுக்கு செய்முறையோடு விளக்கம் சொல்லி பாடம் நடத்துவார். இன்றைக்கும் அவர் நடத்திய பாடங்கள் எல்லாம் நம் கண்முன் எப்பொழுதுமே இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது, ஒரு நல்ல ஆசிரியர் தன்னுடைய அந்த பாடத்திலே பாண்டியத்தியம் பெற்றிருக்க வேண்டும். மூன்றாவது, ஒரு ஆசிரியர் என்று சொல்லக்கூடியவர் பாடத்தை விட, கற்றுக் கொடுத்தலை விட அன்பையும் அக்கறையையும் பாசத்தையும் பிணைப்பையும் கொண்டவராக இருக்க வேண்டும். மனிதாபிமானம் இல்லாத ஒரு ஆசிரியர் ஆசிரியரே கிடையாது. எந்த ஒரு ஆசிரியரும் தன்னுடைய பிள்ளைகளோடு இருக்கின்ற பொழுது அந்த மனிதாபிமானம் இருக்க வேண்டும், கண்டிப்பும் இருக்க வேண்டும். தந்தைக்குரிய கண்டிப்பும் தாய்க்குரிய பாசமும் அரவணைப்பும் இருந்தால்தான் ஒரு நல்ல ஆசிரியர் என்று இன்றைக்கு நாம் சொல்ல முடியும். ஒரு சில ஆசிரியர்கள் எங்களுக்கெல்லாம் எவ்வளவு உதவி செய்திருக்கிறார்கள்,
எவ்வளவு உற்சாகமூட்டி இருக்கிறார்கள், எவ்வளவு எங்களுக்கு துணையாக இருந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது அந்த ஆசிரியர்களை மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற நிலையிலே தான் இன்றைக்கும் நாம் வைத்து போற்றுகின்றோம். காரணம், அந்த இரக்கம், அன்பு, மனிதாபிமானம் இணைந்து பிள்ளைகளோடு இருப்பது என்பது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், கையறு நிலையில் இருக்கின்றார்கள். எந்த ஒரு மாணவனையும் முறைத்து பார்த்தால் கூட தவறாக போய்விடுகிறது, தண்டித்தால் அது ஒரு பெரிய ஒரு குற்றமாக மாறிவிடுகிறது. அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும், பிள்ளைகளை நாம் திருத்த வேண்டும், அடிக்கக்கூடாது, உண்மைத்தான். ஆனால் சில நேரங்களிலே தாயோ தந்தையோ அன்போடு பாசத்தோடு அதையும் செய்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சில நேரங்களிலே இப்படித்தான், ஸ்பேர் த ராட், ஸ்பாயில் த சைல்டு என்ற அந்த வாக்கு உண்மை. காரணம், அந்த கண்டிப்பை எப்பொழுது நாம் மறந்து விடுகிறோமோ, பிள்ளைகள் படிக்க மாட்டார்கள், பிள்ளைகள் சுற்றித் திரிவார்கள், வீணாகத்தான் போவார்கள். கண்டிப்பு என்பது அவசியம். அதை யார் செய்கின்றார்களோ, நல்ல ஆசிரியர் அவர்தான். இப்படி நல்ல பண்புகளை கொண்ட அந்த ஆசிரியர் தான் ஆண்டவர் இயேசு அதிகாரத்தோடு போதித்தார். இப்படி நல்ல பண்புகளை கொண்ட அன்னை தெரேசா இந்த தாக்கத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி புனிதையாக இன்றைக்கு இருக்கின்றார். நம்முடைய ஆசிரிய பெருமக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இத்தகைய நல்ல ஆசிரியர்களாக இறைவனின் வழியிலே இவர்கள் வாழவும் தங்கள் பணியை ஆற்றவும் நாம் ஜெபிப்போம். நாமும் இவ்வாறு நடக்க இறையருள் வேண்டுவோம். ஆமென்.